ஒரே தலையில் இரண்டு முகங்களை கொண்ட மனிதன் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இப்படி ஒரு மனிதனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மனிதருக்கு ஒரே தலையின் ஒரு முகம், பின்தலையின் ஒரு முகம், ஒவ்வொரு முகமும் தனித்தனி மனிதனாக செயல்படும் என சொன்னால் நம்ப முடிகிறதா? இப்படி ஒரு மனிதன் உண்மையிலே வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இரட்டை பிறவிகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தலை ஒட்டு பிறந்த இரட்டை பிறவிகள் குறித்தும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்குள்ளே உள்ள உடலுடன் உடலாக, ஆனால் நீங்கள் இல்லாமல் வேறு மனிதராக ஒரு பிறவி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? 19ஆம் நூற்றாண்டில் எட்வர்ட் மோர்டெக்கே என்ற இளைஞன் வாழ்ந்ததாகவும், அந்த இளைஞருக்கு அவரது முகத்திற்கு பின்னால் ஒரு ஒரு முகம் இருந்ததாகவும், அந்த முகத்தால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் பலர் கூறுகின்றனர். ஆனால் அதற்கான ஆதாரம் எதுவும் இல்லாவிட்டாலும் இந்த தகவல் இங்கிலாந்து முழுவதும் பல ஆண்டுகளாக பரபரப்பாக பேசப்படும் ஒரு விஷயமாகும். இங்கிலாந்து பாராளுமன்ற குழு உறுப்பினர் ஒருவரின் மகன்தான் எட்வர்ட் மோர்டெக்கே என்றும், இவனுக்கு பிறக்கும் போதே முகத்திற்கு பின்னால் பின்னந்தலையில் ஒரு முகம் இருந்ததாகவும், அந்த முகத்தில் இரண்டு கண்கள் மட்டும், வாய் மட்டுமே இருந்ததாகவும், அந்த வாயில் எப்பொழுதும் எச்சில் வழிந்து கொண்டே இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மற்றபடி எட்வர்ட் சாதாரண மனிதனைப் போல செயல்பட்டான். ஆனால் அவனால் பின்னால் உள்ள கண்ணையும் வாயையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அது தனியாக இயங்கியது. முதலில் அது கட்டுப்பாடே இல்லாமல் இயங்குவதாக அனைவரும் நினைத்தனர். ஆனால் எட்வர்ட் சிறு வயதில் பேச துவங்கிய பின்புதான் அந்த வாயும் பேசியதாக தெரிகிறது. ஆனால் அந்த வாயால் சத்தமாக பேச முடியவில்லை. ஆனால் மற்றவர்களுக்கு புரியும்படி பேசியது. அது பேசியது சத்தமாக இல்லாவிட்டாலும் அந்த வாய் எட்வர்டின் காதுக்கு அருகில் இருந்ததால் அந்த வாய் பேசுவதை எட்வர்டால் கேட்க முடிந்தது. எட்வர்ட் ஆணாக இருந்தாலும் அவரின் பின்னந்தலையில் இருந்த முகம் ஒரு பெண் தோற்றத்திலே இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த முகம் சற்று வித்தியாசமாகவும் செயல்படுமாம். எட்வர்ட் சோகமாக இருக்கும்போது சிரித்து கொண்டும், எட்வர்ட் சிரித்து சந்தோஷமாக இருக்கும்போது சோகமாகவும் இருக்குமாம். சிறு வயதில் இந்த முகம் குறித்து டாக்டரிடம் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பேசியதாகவும், அதை பரிசோதித்த டாக்டர் அந்த முகம் எட்வர்டின் மூளையின் ஒரு பகுதியில் தனி ஆளாக செயல்படுவதாகவும், அந்த பகுதிக்கு கை கால் மற்றும் உடலின் எந்த பாகத்தை இயக்கும் திறன் இல்லை என்றும், குறிப்பிட்ட முகத்தில் உள்ள கண்கள் மற்றும் வாயை மட்டுமே இயக்கும் என்றும், ஆனால் அதற்கென்று தனியாக சிந்தனைகள் இருப்பதாகவும் டாக்டர் கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் எட்வர்ட் வளர வளர எட்வர்டிற்கும் அந்த பின்பக்க முகத்திற்கும் சரியாக ஒத்துப்போகவில்லை. எட்வர்டின் எண்ணங்களும் பின்பக்க முகத்தின் எண்ணங்களும் ஒரே மாதிரியாக இருக்கவில்லை. இரண்டும் நேரெதிராக இருந்ததால் எட்வர்டிற்கு வாழ்க்கையே ஒரு நரகமாகிவிட்டது. இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் எட்வர்ட் டாக்டரிடம் சென்று தனது பின்பக்க முகத்தை அகற்றிவிடுமாறு கூறியுள்ளார். டாக்டர்களும் இதற்கான ஆய்வுகளை துவங்கிவிட்டனர். இது அந்த பின்பக்க முகத்திற்கு பிடிக்கவில்லை. அந்த டாக்டரிடம் சென்று அவ்வாறு சொன்ன அன்று இரவே எட்வர்டின் பின்பக்க முகம் அவரை தூங்க விடாமல் தொந்தரவு செய்ததாகவும், பின்பக்க முகத்தை அகற்றும் முடிவை கைவிடுமாறும் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. பின்பக்க முகத்தின் தொல்லை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. எட்வர்ட் மற்றும் பின்பக்க முகம் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. இன்று வரை எட்வர்ட் மோர்டெக்கே என்ற நபர் உண்மையிலே வாழ்ந்தாரா, அல்லது அது வெறும் கற்பனை கதாபாத்திரம்தானா? அப்படி எட்வர்ட் என்பவர் பிறந்திருந்தால் இங்கிலாந்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றவரின் மகனாக சொல்லப்படுகிறதே, அந்த உறுப்பினர் யார்? அவரது பின்முகத்தை நேரில் பார்த்தவர்கள் யார்? அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் யார்? அப்படி ஒரு மனிதன் இருந்தால் எப்படி 23 வருடங்கள் அவன் வாழ்ந்தான்? இவை எல்லாமே ஒரு விடையில்லா கேள்வியாகவே உள்ளது. இந்த பின்முகம் கொண்ட நபர் பல ஆண்டுகளாக பூமியில் தீராத ஒரு மர்மம்தான். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.